கடல் என்பதன் அடையாளமாய் அமைவதுதான் பாலம். இரு கரைகள் இணைவதன் மூலம் எத்தனையோ இன்னல்கள் தீர்த்து வைக்கப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியும் அப்படிப்பட்டதுதான். முடிந்தவர்கள் முடியாதவர்களுக்கு உதவியாய், இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவியாய் இருப்பதன் மூலமே இந்த பூமி அச்சு இன்னும் முறியாமல் இருக்கிறது. இந்த வாரம் நம்முடைய அரங்கிற்கு திருமதி இந்துமதி அவர்கள் வந்திருக்காங்க. இவங்களுக்கு பிறந்தது இரட்டை குழந்தைகள். அதுல ஒரு பெண் குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. ஆண் குழந்தைக்கு பிறந்த 4 மாதங்களுக்கு அப்புறமா காது கேட்காம போயிடுச்சு. இவங்களுடைய பிரச்சனை பத்தி இவங்க சொல்ல போறாங்க. இவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க இங்கே வந்துள்ள டாக்டர் அசோகன் அவர்கள். இவங்க இரண்டு பேரையும் சந்திப்போமா? வணக்கம் மேடம். உங்களுடைய பிரச்சனை என்ன? குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. பிறந்து நல்லா இருந்த பாப்பா 4.5 மாசம் கழிச்சு மூளைக்காய்ச்சல் வந்தது. ஓகே. அதோட எஃபெக்டா வந்து காது கேட்கல. 6.5 மாசத்துல தான் கண்டுபிடிச்சோம் காது கேட்கல. மூளைக்காய்ச்சல் ஒரு குழந்தைக்கு? ஒரு குழந்தைக்கு, இவனுக்கு மட்டும்தான் வந்தது. அதனால காது கேட்க 6.5 மாசத்துல அந்த குழந்தை பண்ற ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இது பண்ணல. டவுட்ல போயிட்டு செக் பண்ணப்போ காது கேட்கல அப்படின்னு ரிப்போர்ட் வந்துடுச்சு. ஒண்ணுக்கு ரெண்டு இடத்துல செக் பண்ணிட்டோம். ஓகே. அவங்க சொல்லிட்டாங்க அந்த நரம்பு ரொம்ப வீக்கா இருக்கறதால காக்லியோ இம்ப்ளான்ட்ன்ற ஒரு சிகிச்சை மூலமா தான் இது சரி பண்ண முடியும். அந்த மிஷினோட ரேட் ஒரு காதுக்கு பண்ணினாலே 7 லட்சம் வரைக்கும் ஆகும். ஓகே மேடம். டாக்டர், உங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கறீங்க? ஏன் இந்த குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளம் வந்தது? அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து ஒரு இரட்டை குழந்தை. இரட்டை குழந்தைகள். அதுவும் மட்டும் இல்லாம வந்துட்டு இவங்களுக்கு திருமணமாகி 8 வருடங்களுக்கு பிறகு குழந்தை இல்லைன்ற பிரச்சனையை வந்து முடிவு பண்ணி டெஸ்ட் டியூப் பேபி, அதாவது IVF மூலமா வந்துட்டு ரெட்டை குழந்தைய வந்து இந்த அம்மா பெற்று எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த பிறக்கும் போது 7.5 மாதத்துலேயே வந்து இந்த 2 குழந்தையும் பிறந்துடுச்சு. ப்ரீடெர்ம் பேபிஸ். இப்போ வந்து குழந்தை பிறந்து 3 மாதம் கழித்து குழந்தைக்கு மூளைக்காய்ச்சல் வந்து இந்த மாதிரியான ஒரு காது பாதிப்பு வந்து எப்படி வருதுன்னு சொன்னால், பொதுவாக வந்து நமக்கு வந்து காதை வந்து 3 பிரிக்கலாம். வெளிக்காது, நடுக்காது, உள்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நடுக்காதில் பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் வந்துட்டு இப்போது நிறைய சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது. அதாவது ஸ்டெப்பிடெக்டமின்னு சொல்லுவோம், ஹியரிங் எய்ட் மூலிமா வந்துட்டு அவங்களுக்கு வந்து காது கேட்க வைக்கலாம். ஆனால் இந்த குழந்தையை பொறுத்தவரையிலும் உள்காதில் வந்துட்டு அந்த காக்லியார் அப்பரட்டஸ்ன்னு வந்து ஒரு உறுப்பு இருக்குது. இந்த உறுப்புக்கு வந்து மூளைக்காய்ச்சல்னாலேயோ இல்லை வந்து வேறு எதனா வந்து காரணத்தினால பாதிப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னால் சென்சரி நியூரல் டெஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த சவுண்ட் சிக்னல்ஸ் வந்துட்டு மூளைக்கு வந்து போகாது, ரீச் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு நிறைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஹியரிங் எய்டு, ஸ்பீச் தெரப்பி இதெல்லாம் கொடுத்து தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு பேச்சு வர வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு 5-6 வருடங்களிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த காக்லியார் இம்ப்ளான்டேஷன் நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஒரு இம்ப்ளான்ட் ஒரு செயற்கை கருவியை வந்துட்டு அந்த காக்லியார் இருக்க இடத்துல வந்துட்டு அதை வந்து பொருத்துவாங்க. இப்போ இந்த மாதிரியான ஆப்ரேஷன் வந்து இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து 7.5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரலாம் வந்துட்டு செலவாகும். இதுக்கு இது 100% அக்யூரேட்டா இருக்கும் இல்லையா? ஆமாம், இது வந்து சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எவ்வளோ சீக்கிரமா குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கிறோமோ, இந்த குழந்தையை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் முடியறதுக்கு முன்னாடி அந்த இன்ஃபென்ட் ஸ்டேஜ்லேயே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ இந்த தாய்க்கு ரெட்டை குழந்தை பிறந்ததுனால அந்த அம்மா அவளை கம்பேர் பண்ண முடிஞ்சுது. அந்த ஒரு குழந்தை வந்துட்டு நல்லா பண்ணுது, ஒரு குழந்தை நல்லா பண்ணலையேன்ட்டு. அதனால இவங்க சீக்கிரமாகவே வந்துட்டு இதுக்குரிய வந்து ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட கூட்டிகிட்டு போனோன்னா அவங்க வந்துட்டு கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் கூட பண்ணியிருக்காங்க. பேரான்னு சொல்லுவோம், அதாவது பிரெயின்ஸ்டம் எவோக்ட் இது ரெஸ்பான்ஸ் ஆடியோமெட்ரின்னு சொல்லிட்டு அது ஒரு கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டை பண்ணிட்டோம்னு சொன்னால் வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்கிறது வந்துட்டு நிச்சயமாகும். பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு இதோடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க டாக்டர். பிகாஸ் ஏர்லியா தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, நிறைய நேர்களுக்கு தெரியாம நாளுக்கு அப்புறமா இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு இன்னும் ப்ராப்ளமா இருக்கும். சிம்டம்ஸ் சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வளரும் போது வந்துட்டு இந்த ரெஸ்பான்ஸ் டு சவுண்ட், ஓகே, அந்த ரெஸ்பான்ஸ் டு சவுண்ட் வந்து இந்த குழந்தைங்களாண்ட இருக்காது. ஓகே. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் தெரப்பி டெஸ்ட் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. குழந்தை படுத்துட்டு இருக்கும் போது பக்கத்துல போய் நம்ம கிளாப் பண்ணோம்னா வந்துட்டு அந்த குழந்தை திரும்பி பார்த்ததுன்னு சொன்னா அது காது கேக்குதுன்னு அர்த்தம். அது வந்து சில சமயத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு குழந்தைங்க திரும்பி பார்க்கும். ஆனா வந்து ஒரு 1.5 வயசுல வந்து ஒரு 1 வரி 2 வரி அம்மா தா
அப்பா தா அப்படின்னு அந்த வார்த்தை பேசலனாலே நம்மளுக்கு வந்து சந்தேகம் வரணும். ஓகே, ஒன்றரை வயதுல கண்டிப்பா பேசி ஆகணும். கண்டிப்பா வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு சென்டென்ஸ் பேசுற அளவுக்கு அம்மா காக்கா பார் இந்த மாதிரி ஏதாச்சும் குழந்தைங்க சொல்லுதான்னு பாக்கணும். சொல்லலையா நம்ம சந்தேகத்தின் அடிப்படையில வந்து கொண்டு போய் மருத்துவரிடம் காண்பித்து அதுக்கு வேண்டிய டெஸ்ட் எல்லாம் நம்ம பண்ணி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, அம்மா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஒரு காதுக்கு 7 லட்சம், ரெண்டு காதுக்கு நம்மது 14 லட்சம். 14 லட்சம் ஆகுது. அவங்க ஷேர் ஆட்டோ தான் ஓட்டுறாங்க. ஓகே, யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லா. நிச்சயமாம்மா, நிச்சயமா. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிங்கனாக்க இவங்களுடைய டீட்டெயில்ஸ், இவங்க கான்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர் உங்களுக்கு தரும். தயவு செய்து உங்களால் முடிந்த உதவியை இந்த சின்ன குழந்தைக்கு செய்யுங்க. சிறு குழந்தையின் வாழ்வில் ஒளியேற்ற விரும்புவோர் அணுக வேண்டிய முகவரியும் தொலைபேசி எண்ணும் M. Suresh, எண் 10 16வது தெரு, கண்ணப்பசாமி நகர், காவாங்கரை குழல், சென்னை 6. தொடர்பெண் 9841308589. அடுத்ததாக நம்மிடையே திருமதி கற்பகம் வந்திருக்காங்க. இவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். இவங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்காக இங்கே டாக்டர் புஷ்பாஞ்சலி அவர்களும் வந்திருக்காங்க. முதலாவதாக நாம திருமதி கற்பகம் கிட்ட பேசலாமா? வணக்கம்மா, உங்களுடைய பிரச்சனைகள் என்னம்மா? நான் வந்து 1 வருஷமா டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குங்களா? கிட்னி ப்ராப்ளம். எவ்வளவு வருஷமா இருக்கு? 1 வருஷமா. 1 வருஷமா. இது தவிர உங்களுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கு? HCV வைரஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா, லிவர்ல HCV வைரஸ் இருக்கு. ஓகே, இப்போ வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் வந்து உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து நீ என்னதான் அந்த இன்ஜெக்ஷன் இது பண்ணாலும் உனக்கு வந்து கிட்னி வந்து வேலை செய்யாது. ஓகே, அதனால உனக்கு உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இன்ஜெக்ஷன் போடணும்னா வந்து ரொம்ப காஸ்ட்லி. அது எவ்வளவு ஆகுது? அந்த இன்ஜெக்ஷன் வந்து 48 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு இன்ஜெக்ஷன்ஸே வந்து 7000 ஆகுது. ஒரு இன்ஜெக்ஷன் 7000 ரூபாய் ஆகுது. அது வந்து என்னால் சமாளிக்க முடியாது. உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்க, நீங்கள் எப்படிப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்க? எங்கள் வீட்டுக்கார் வந்து வெல்டிங் வேலை தான் செய்கிறாங்க. எனக்கு 2 பசங்க இருக்கு. ஓகே, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க? பொண்ணு வந்து 6th செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள். ஓகே, பையன் குழந்தை 2 வயசு. ஓகே, உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா வந்து செக்யூரிட்டி வேலை செய்கிறாரு. ஓகே, அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த அவங்களோட ஹெல்ப் பண்ண வசதி இல்லை, பண்ண முடியாது. அவங்க இதுலேயும் முடியாது, எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கனால தான் இந்த மாதிரி உதவிக்காக வந்திருக்கோம். ஓகே டாக்டர், இவங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்கிறீங்க? இப்போ இவங்களுக்கு சுருக்கமாக சிம்பிளாக நேரில் சொல்லணும்னா இட்ஸ் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஓகே, SLE, சிஸ்டமிக் லூப்போஸ் எரித்ரோமெட்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா எல்லா உறுப்புகளும் பாதிப்படையும் நோய். ஓகே, ஸோ யூஸ்வலி ப்ரெட்னிசோலோன் ஸ்டெராய்ட்ஸில் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் இந்த நோயை. ஓகே, பட் இப்போ இவளுக்கு வந்துட்டு 2 கிட்னியும் இதனால் ஃபெயிலியர் ஆயிருக்கு. க்ரோனிக் ரீனியல் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா இப்போது டயாலிசிஸ் பண்ணிருக்கிறாங்க. எவ்ரி மந்த் ட்வைஸ் அ வீக் பண்ணுறாங்க. ஓகே, பட் இப்போ 6 மாசமேனா ஹெப்படைட்டிஸ் சி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஹெப்படைட்டிஸ் சியை ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அது ஒரு 48 வயல்ஸ் போட்டு அதை நம்ம ட்ரீட் பண்ணிட்ட பிறகு ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும். ஓகே, இது மொத்தத்துக்கும் ஆகக்கூடிய செலவு என்ன டாக்டர்? அதுக்கு அந்த இன்ஜெக்ஷன் 1 வயலில் 7000 ரூபாய்னா கிட்டத்தட்ட 3 லாக்ஸ் இன்ஜெக்ஷனுக்கு மட்டுமே ஆகுது. ஆமாம், அப்புறம் எவ்ரி வீக் டயாலிசிஸ் 2x a week பண்ணுறாங்க, அது 1000 ரூபீஸ் பர் டயாலிசிஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரீனல் டிரான்ஸ்பிளா அவங்க அம்மாவே டோனர் ஆகிறாங்க. வெரி குட். ஸோ ஆஃப்டர் திஸ் இதுக்கப்புறம் தான் அந்த டயாலிசிஸ்க்கு ரெடி ஆகணும், பண்ண முடியும். ஓகே, அதுக்கு இன்ஜெக்ஷன் வாங்கவே காசு இல்லை, இந்த டயாலிசிஸ்க்கே காசு இல்லைன்னு சொல்கிறாங்க.
ஸோ அதுக்கு தான் இப்போ நேயர்கள் வந்து முன்னுக்கு வரணும் டு டொனேட் மணி. ஓகே, சொல்லுங்கள் கற்பகம், நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என் ரெண்டு பசங்களுக்காக நான் வாழணும்னு நினைக்கிறேன், என் குடும்பமும் நான் என் வீட்டுக்காரருக்காக நான் வாழணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சாதிக்கணும்னு என்னுடைய எண்ணம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த நோயெல்லாம் நல்லாயிடுச்சுன்னா நான் வந்து எல்லாருக்கும்